உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். உதவி செய்யற அளவுக்கு எல்லாம் நான் பெரிய ஆள் இல்லங்க. நானே வீட்டு வேலை செஞ்சு வயித்த கழுவுறேன். என் கிட்ட போய் ஹெல்ப் கேக்குறீங்க? சரி சரி, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். இல்லனா அவங்க திட்டுவாங்க. இல்ல இல்ல இல்ல, ஒரு நிமிஷம் இருங்க ப்ளீஸ். எனக்காக ஒரே ஒரு உதவி. இப்போ உங்களுக்கு பதிலா நான் இந்த வீட்டுக்கு வேலைக்கு போகவா? ஹலோ, யாருங்க நீங்க? ஏன் வேலைய பறிக்க பாக்குறீங்களா? ஐயோ, பேசாம போங்க இங்க இருந்து. இருங்க இருங்க, உங்க வேலையில நான் ஒண்ணும் பறிக்க மாட்டேன். எனக்கு சாமுண்டேஸ்வரியோட தம்பி ராக்கிய பத்தி சில விவரங்கள் தெரிஞ்சுக்கணும், அதான் அப்படி கேட்டேன். அவரை பத்தி நீங்கயே தெரிஞ்சுக்கணும். ராக்கி ஒரு பொண்ண மேரேஜ் பண்ண போறாரு. அந்த பொண்ணோட சொந்தக்காரி தான் நானு. ரிலேஷன்னா நேரா உங்க வீட்டுக்கே போயிருக்க வேண்டியதானே? எதுக்காக என்ன மாதிரி வேலைக்காரியா போகணும்னு சொல்றீங்க? இல்லங்க, பொண்ண கட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி மாப்பிள்ள எப்படிப்பட்ட ஆளுன்னு விசாரிப்பாங்கல்ல, அதுக்காக தான் அப்படி போகணும்னு சொன்னேன். அவங்களோட குணம் என்னன்னு தெரிஞ்சாதானே நாங்க நிம்மதியா பொண்ணு கொடுக்க முடியும். நீங்க சொல்றது சரிதாங்க. இப்படி விசாரிக்காம கல்யாணம் பண்ணிதான் எங்க அக்காவை கட்டி கொடுத்துட்டு நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் தெரியுமா? அப்படி ஒரு நிலைமை எங்க வீட்டு பொண்ணுக்கும் வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் உங்களுக்கு பதிலா நான் இந்த வீட்டுக்கு வேலைக்காரியா போயிட்டு வரேன்னு சொன்னேன். எனக்கு பதிலா நீங்க போறது சரி, ஆனா உங்களை பார்த்தா ஈஸி அடையாள கண்டுபிடிச்சிருவாங்களே, அதுக்கு என்ன பண்ணுவீங்க? அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? இப்போ நீங்க போட்டிருக்கிற பரிதாவை என்கிட்ட கொடுங்க, நான் இதை போட்டுட்டு அந்த வீட்டுக்குள்ள போறேன். அப்போ அவங்களால என்ன அடையாளம் கண்டுபிடிக்க முடியாதுல்ல? அது சரிதான், ஆனா எதுக்கு தயங்குறீங்க? இல்ல ஒண்ணும் இல்ல, நீங்க நல்ல காரியத்துக்கு தானே போறீங்க, அதனால நான் மனப்பூர்வமா இத கழட்டி கொடுக்கறேன். Thank you. இந்த பக்கெட்ட புடிங்க. குடுங்க. ஃபோன் கூட பண்ணியாச்சு, இவ்ளோ டைம் ஆச்சு, இன்னும் வரல. அவள வான் பண்ணாதான் இனிமேல் ஒழுங்கா வேலைக்கு வருவா. அம்மா, வந்துட்ட. இல்லனா என்கிட்ட நல்லா வாங்கி கட்டிருப்ப. என்ன இன்னும் யோசனை பண்ணிட்டு இருக்க? உன்னை என்ன ஆர்த்தி எடுத்து உள்ள கூப்பிடணுமா? சீக்கிரம் உள்ள வா. இந்தாங்கம்மா, பாய் வீட்டு பிரியாணி. கமால் பாய் வீட்டு பக்கெட் பிரியாணி செம்ம டேஸ்டா இருக்கும். நீ தானே சொன்ன? நான் எப்ப சொன்னேன்? நேத்து சொன்னியே. நீ மறந்திருக்கலாம், ஆனா நான் மறக்கல. அதனாலதான் கமால் பாய்க்கு போன் போட்டு பக்கெட் பிரியாணி ஆர்டர் பண்ண. ஸ்மெல் நல்லா வருது. இந்தா இத கொண்டு போய் உள்ள வச்சுட்டு வேலையெல்லாம் பாரு. சரி, வந்ததே லேட்டு. அப்புறம் வரும்போது எனக்கு ஒரு ஜூஸ் எடுத்துட்டு வா, சரியா? ஒரு ஜூஸ் கொண்டு வர எவ்வளவு நேரம்? வரமா. அம்மா, இந்தாங்கம்மா. குடு. நேத்து இதே தர்பின்ஸ் ஜூஸ் போட்டு கொடுத்த, ஆனா இந்த அளவுக்கு டேஸ்ட் இல்லையே நேத்து. எல்லாம் மனசுதாமா காரணம். இல்லையே, இன்னைக்கு ஏதோ வித்தியாசம் தெரியுது. உன் பேச்சு மாறி இருக்கு, உன் நட மாறி இருக்கு, நீ வேலை பண்ற ஸ்டைல் கூட மாறி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. போ. இவ என்ன கண்டுபிடிச்சிட்டாளா? ஏதாச்சும் பேசி இவளை டைவர்ட் பண்ணணுமே.
இங்க நம்ம ரெண்டு பேர் மட்டும் தானே இருக்கோம். அப்புறம் எதுக்கு பர்தா போட்டுட்டு வேலை பாக்குற? பர்தாவை கழட்டி வைப்போ. அதை கழட்டி ஓரமா வச்சுட்டு போய் ஃப்ரீயா வேலை பார்ப்போ. இல்லம்மா, எனக்கு இதுதான் வசதியா இருக்கு. எப்பவுமே பர்தாவை கழட்டி வச்சுட்டு தானே வேலை பார்ப்ப. இதுக்கு முன்னாடி இப்படியா வேலை பார்த்த? இன்னைக்கு என்ன இதெல்லாம் புதுசா பண்ற? ஏன் ஒரு மாதிரி நர்வஸா இருக்க? உடம்பு கிடம்பு சரியில்லையா? இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. எங்க உங்க போன் தான் அடிக்குது. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? வேலை செய்ய சொன்னா செல்போனை நோண்டிட்டு இருக்க? இல்லம்மா, ஒரு மெசேஜ் வந்துச்சு, அதான் என்னன்னு பார்த்தேன். வீட கூட்டல, மாப்போடல, நீ வந்ததே லேட்டு. வீடு ஃபுல்லா எவ்வளவு அழுக்கா இருக்கு பாரு. போய் முதல்ல அதை பாரு. போ. சரிங்கம்மா. போன் இருந்தா போதும். சொந்த ஊர் இதுதானாமா? இல்லையே, எங்க பூர்வீகம் திருநெல்வேலி பக்கம் கிராமம். ஆனா நாங்க அங்கிருந்து மும்பைக்கு போய் ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ் ஆயிடுச்சு. மும்பைல என்ன பண்ணீங்க? இந்த சினிமால எல்லாம் காட்டுற மாதிரி ரவுடித்தனம் எல்லாம் பண்ணீங்களா? ஏன், உனக்கு எங்களை பார்த்தா கெட்டவங்க மாதிரி தெரியுதா? ஐயோ, கோச்சுக்காதீங்கம்மா. சினிமால காட்டுறத உண்மை நினைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. சரி, பரவாயில்ல. நீ தெரியாம தானே கேட்ட? இப்ப சொல்றேன், தெரிஞ்சுக்கோ. மும்பைல நாங்க பெரிய ஹோட்டல் பிசினஸ் பண்ணோம். எங்களுக்கு சொந்தமா 7-8 இடத்துல 5-star ஹோட்டல்ஸ்லாம் இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் என்னாச்சுமா? என் தம்பி ராக்கி கனடால ஒரு பிசினஸ் பண்ண போறான். அதுல இன்வெஸ்ட் பண்றதுக்காக மும்பை பிசினஸ் எல்லாத்தையுமே சேல் பண்ணிட்டு இங்க வந்துட்டோம். ஒருவேளை உங்க பணக்காரங்களா தான் இருப்பாங்களோ? சந்தேகப்பட்டது சரியா போச்சு. பரதனுக்கும் ராக்கிக்கும் லிங்க் இருக்கு. அது என்னவா இருக்கும்? இத ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கலாம்.
இங்க என்ன பண்ற? எதுக்காக அந்த ஸ்கிரீன் ஓபன் பண்ண? உன்கிட்ட தானே கேக்குற, பதில் சொல்லு. எதுக்காக அந்த ஸ்கிரீன் ஓபன் பண்ண? உன் வேலை என்ன? உன் வேலை என்ன? வந்தமா பெருக்கணுமா மாப்பு போட்டமா பாத்திரத்தை தேய்ச்சுமான் போயிட்டே இருக்கணும். எதுக்கு நீ இந்த ஸ்கிரீன் எல்லாம் ஓபன் பண்ணிட்டு இருக்க? போட்டோவை நீ எதுக்கு பாத்துட்டு இருந்த? உன்னதான் கேக்குற, உனக்கும் இந்த போட்டோக்கும் என்ன சம்பந்தம்? எதுக்கு அப்படி பாத்துட்டு இருந்த? உன்கிட்டதான் கேட்டுட்டு இருக்க, பதில் சொல்ல போறியா இல்லையா? அது ஒண்ணும் இல்லம்மா, இந்த போட்டோல இருக்கிறவர் மாதிரியே எனக்கு ஒரு அண்ணன் இருந்தாரு, அதான் பாத்துட்டு இருந்தம்மா. அம்மா இவரு யாருமா? இவன் என் தம்பி பரதன். ராக்கி ஐயா தானே உங்க தம்பி? ராக்கி என் ரெண்டாவது தம்பி, முதல் தம்பி இவன்தா. இவருக்கு என்ன ஆச்சு? ஏன் இவர் போட்டோக்கு மாலை போட்டிருக்கீங்க? இவன் சென்னையில வேலை பார்த்துட்டு இருந்தா, திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான். ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரா? ஆமா, நீ போய் உன் வேலையை கவனிப்போ. சரிம்மா. இத பாருங்க, ராக்கிக்கும் வெனிலாக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சுறுசுறுப்பா டிராமாவை ஸ்டார்ட் பண்ணணும். அந்த சரஸ்வதியை நம்ம கைக்குள்ள வச்சுக்கிட்டு அவங்க சொத்து எல்லாத்தையுமே நம்ம பேருக்கு எழுதி வாங்கிடணும். அதுக்கு எந்த மாதிரி நடிக்கணுமோ அந்த மாதிரி எல்லாம் நடிக்கணும். நடிக்கிறதுக்கு சொல்லியா தரணும்? சரஸ்வதி அம்மா அசந்து போற மாதிரி நடிச்சு அவங்க சொத்தை புறா பிடுங்குறனா இல்லையான்னு பாரு. பாவைகளா, நீங்க இவ்ளோ பிளான் வச்சிருக்கீங்களா? இதெல்லாம் இப்ப இந்த போன்ல வீடியோவா ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. சரி, நம்ம கிளம்பிடலாம். முதல்ல ரெஜிஸ்டர் மேரேஜ்க்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிடலாம். சரி சாமுண்டி. அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணுமோ? அம்மா, நான் மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வந்துடுறேன். குழம்பு வைக்க ஒரு காய்கறி கூட இல்ல. சரி, சீக்கிரமா போயிட்டு வா. சரிங்கம்மா. இப்பதான் தெரிஞ்சுதா? பர்தாவை வாங்கிட்டு போனவங்களை இன்னும் காணுமே, அங்க மாட்டிக்கிட்டாங்களோ? அவங்க போன் நம்பர் கூட வாங்கி வைக்கலையே. சே, இப்ப என்ன பண்ணலாம்? சாமுண்டி அம்மாக்கு போன் பண்ணி கேட்கலாமா? வேண்டாம் வேண்டாம், நானே காட்டி கொடுக்கற மாதிரி ஆயிடும். அவகிட்டு பர்கானாவோட பருதாவாவுகிட்ட இருக்கு.
அப்படின்னா என்ன நடந்திருக்கும்? ரொம்ப தேங்க்ஸ் பர்கனா, நீங்க பண்ண ஹெல்ப்னால தான் எனக்கு இன்னைக்கு நிறைய டீடைல்ஸ் கிடைச்சிருக்கு. தேங்க் யூ. அப்புறம் அவங்க வீட்டுக்கு போகும்போது மறக்காம காய்கறி வாங்கிட்டு போங்க, இல்லைன்னா உங்களுக்கு டவுட் வந்துடும். ஓகே. சரி, ராக்கியை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? தேவையான அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, நீங்க சீக்கிரம் போங்க, அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தேங்க் யூ. வேலைக்காரிய ஏமாத்தி அருவி ஏதோ ஒரு காரியம் பண்ணிருக்கா. அது என்னவா இருக்கும்? என்ன பத்தி எதுவும் கண்டுபிடிச்சிருப்பாளோ? அப்படி மட்டும் ஏதாவது இருந்துச்சு, அருவிய இன்னைக்கு பொழி போட்டுற வேண்டியதுதான். போதும் போதுங்க. ஐயோ, இன்னும் கொஞ்சம் குடி. ஐயோ, கசக்குது, பிடிக்கல. நான் சொல்றேன்ல, குடி ப்ளீஸ், சீக்கிரம் குடிச்சிரு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, ப்ளீஸ் ப்ளீஸ் செல்லும்ல, குடி. இந்தா ப்ளீஸ், எனக்காக குடி. இந்து அத்தமா, இந்து வாங்க அத்த, வாங்க மாமா. இரு இரு, உடம்புக்கு பரவாயில்லையா? உட்காருப்பா. இப்ப உடம்புக்கு எப்படி இருக்கு? பரவாயில்லையா? பரவாயில்ல. இந்தா நம்ம குலதெய்வம் கோயில் குங்குமம். இது எப்பவும் உன்னையும் உன் குழந்தையையும் காப்பாத்தும். இங்க வைக்கிறேன் அத்த. என் குழந்தைய என் கண்ணிலே காட்ட மாட்டேங்கிறாங்க. பால் குடிக்கிறதுக்கு மட்டும் கூட்டிட்டு வராங்க, அதுக்கப்புறம் கண்ணிலே காட்ட மாட்டேங்கிறாங்க. நீங்க டாக்டர் கிட்ட சொல்லி என் குழந்தைய என் கிட்ட கொடுக்க சொல்லுங்க அத்த. இந்து, உன்னோட ஏக்கம் எனக்கு புரியுதுமா, ஆனா குழந்தையோட ஹெல்த் கண்டிஷன் நீ எப்பவும் மறந்துடக்கூடாது. குறை பிரசவத்தில் பிறந்ததால குழந்தை இங்கு பெற்றல இருக்குமா, எல்லா குழந்தைங்க மாதிரி நார்மல் ஆகும் இல்லையா? அதுக்கப்புறம் உன் குழந்தைய உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுப்பாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. ஆமாம்மா. மா, நானும் அதே தான் சொல்றேன், ஆனா இவ கேட்டா தானே. இன்னி கூட பாருங்க, குழந்தைய கண்ணில் காட்டுங்கன்னு நர்ஸ் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கா. ஐய, அருவி வந்தா கன்வின்ஸ் பண்ணிட்டு போனா. என்ன சண்டையெல்லாம் போடாத, உன் குழந்தை உன்னை விட்டு எங்கேயும் போயிடாது, புரியுதா? ரிஸ்க் எடுக்க கூடாதுன்னு டாக்டர் பாக்குறாங்க. அதான் கலை, இப்ப நாங்க எதுக்கு வந்திருக்கோம் தெரியுமா? சொல்லுங்கப்பா. நாளைக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வச்சு வெனிலாவுக்கும் ராக்கிக்கும் மேரேஜ் பண்ண போறோம். அத உங்ககிட்ட சொல்லத்தா வந்தப்பா. பா, என்னப்பா திடீர்னு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண போறேன்னு சொல்றீங்க? இந்து வேற எங்க இருக்கா? நாங்க எப்படிப்பா கலந்துக்கிறது? வெறும் ரெஜிஸ்டர் மேரேஜ் தான்ப்பா. வெண்ணிலாவை கூட்டிட்டு ராக்கி கனடாவுக்கு போகணுமா? ஆமா. அதுக்கான ஃபார்மாலிட்டிக்கு தான் திடீர்னு இந்த மேரேஜ். அதுக்கப்புறம் ஒரு நல்ல நாளா பார்த்து முறப்படி கல்யாணம் பண்ணி வைப்போம். அப்ப நீ, இந்து, குழந்தை எல்லாருமே கலந்துக்கலாம்டா, என்னப்பா சொல்ற? சரிப்பா, நீங்க என்ன முடிவு பண்ணாலும் எனக்கு ஓகேப்பா. இன்னொரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். என்னம்மா? வெண்ணிலாவுக்கு நான் சில ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் அவ பேர்ல எழுதி வைக்கலான்னு இருக்கேன், அதுல உனக்கு சம்மதமா அப்படின்னு. மா, என்னம்மா இது போய் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க? வெண்ணிலா என் கூட பிறந்த அக்கா பொண்ணு, அவளுக்கு சொத்தை எழுதி கொடுக்கறத நான் வேணான்னு சொல்லுவேனான்னு சொல்லுங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை தாராளமா செய்யுங்கம்மா. அப்பாடா, இப்பதா என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. இந்த சொத்து எழுதி வைக்கிற விஷயத்துல நான் பெத்த பிள்ளைங்க மூணு பேரும் என் பேச்ச மீறி ஒரு வார்த்தை கூட பேசல. எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்கு கலை. அத்த, நீங்க தப்பா எடுத்துக்கலனா நான் ஒண்ணு சொல்லட்டுமா? சொல்லுமா, சொல்லு. வெண்ணிலாக்கு இப்போ அவசர அவசரமா மேரேஜ் பண்ண என்ன அவசியம்? இல்ல, அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க, அதெல்லாம் ஓகே. ஆனா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பொறுமையா பண்ணலாமே. நீ சொல்ற மாதிரிதான்மா அருவியும் சொன்னா. இந்த மேரேஜுக்கு அவசரப்படாதீங்க, நல்லா விசாரிச்சதுக்கு அப்புறமா பண்ணலாம்னு சொல்றா.
ஆனால் நல்ல காரியத்தை தள்ளி போட்டால் அது நல்லா இருக்காதுன்னு உங்கள் அத்தா சொல்கிறா. அதனால தாம்மா இந்த அவசர கல்யாணமே. இந்த விஷயத்தில் நீங்கள் எல்லாருமே ஒன்றை புரிஞ்சுக்கணும், அதான் முக்கியம். அருவி எந்த ஆதாரமும் இல்லாமல் அந்த பையன் மேலே பழியை போட்டு இந்த மேரேஜை நிப்பாட்ட சொல்கிறா, அதிலெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை. பெண்ணிலா மேலே இருக்கிற கோபத்தில் தான் அருவி அப்படி பேசுகிறான்னு நான் நினைக்கிறேன். இங்கே பாரு, ஆதாரம் இல்லாமல் யார் மேலேயும் இப்படி பழியை போடாதுன்னு நான் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், ஆனால் கேட்குறாளா? காதலையே வாங்க மாட்டேங்கிறா. எப்போ தான் புரிஞ்சுக்க போகிறான்னு எனக்கு தெரியல. அருவி இதுக்கு முன்னாடி ஒரு மாப்பிள்ளைய ஏற்பாடு பண்ணால அவனை வெண்ணிலாவுக்கு பிடிக்கல, அதனால அவ அவனை ரிஜெக்ட் பண்ணதுனால அந்த கோபம் தான் இன்னும் அவன் மனசுல இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் இப்படிலாம் நடந்துக்கிற அடமும் பிடிக்கிறான். அதுக்காக வெண்ணிலாவுக்கு இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு, அதை வேண்டான்னு நாம தடுக்கலாமா? அதனால தான் அருவி என்னதான் சொன்னாலும் இந்த மேரேஜை கண்டிப்பாக பண்ணியே தீரணும்னு நான் நினைக்கிறேன். என்னங்க சொல்லுங்க இந்து? மா, உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யுங்கம்மா. அதுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் சொல்ல மாட்டோம். நீ இப்படி பெருந்தன்மையாக சொல்கிற, நீ சொன்ன பேச்சை கேட்குற, ஆனால் புகழ் புகழ் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறானே, அவன் ஒரு மாதிரி இருக்கானே.